ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு வாழைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி. இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமா அப்படின்றது தோணும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செட்டன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காயில் மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியிலே போட்டு வைங்க, அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப வந்து பட்டையாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஃபிங்கர் சிப்ஸுக்கெலாம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு வாழைக்காயிலேயே உங்களுக்கு இந்த அளவு வந்துடும். நீங்கள் தண்ணியிலேயே போட்டு வைக்கணும், அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். இதில் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. வேறு எந்த ஷேப்பில் செய்கிறத விட இந்த மாதிரி செய்ய நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணுங்க பாருங்களேன். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வேகிறதுக்கு நல்லாயிருக்கும், கரெக்டாக மெஷர்மெண்ட்ல இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தேவையான ஐட்டம் எல்லாம், மசாலா ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ண போறோம். மைதா மாவு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அரிசி மாவு, அரிசி மாவு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது கூட ஒன்னா கலந்துருங்க. இப்போ மைதா மாவு வந்து கோட்டிங்காக, அரிசி மாவு நல்ல கிறிஸ்பினஸ்க்காக நம்ம மொத்தமா எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஸ்பைசியா வேணும் அப்படின்னா நல்லா காரம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த அளவு தான் சேர்த்துருக்கிறேன், ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் பெருங்காயத்தூள், வாழைக்காய் அப்படின்றதுனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். எல்லா சைடுமே உப்பு காரம் எல்லாம் போகிற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் கோட்டிங்க்கு. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். முட்டை இருந்தது அப்படின்னா முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை வந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் முட்டை சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா கடலை மாவு இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். அதுலேயும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும். இதில் செய்கிற மாதிரியே நீங்கள் இதுக்கு பதிலாக கடலை மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 முட்டை எடுத்துகிட்டு இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு. நீங்கள் கடலை மாவு எடுத்திங்கன்னா நீங்கள் அதே மாதிரி மிளகுத்தூள் சேர்க்காம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதுவும் நல்லா கோட்டிங் கொடுக்கும் பாருங்களேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நுர வர மாதிரி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் இருக்கு இல்லையா, அந்த இது ரஸ்க் இருக்குள்ள ரஸ்கை வந்து இந்த மாதிரி தூள் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கடைகளில் கிடைக்கிற சாதாரண ரஸ்கே போதுமானது. மிக்ஸி ஜாரில் அடைச்சிங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த இதில் நல்லா இது பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி சுற்றி விடுங்க. நம்ம தண்ணியில் போட்டதுனால நல்லா இது கூட்டாகும். அதுக்கப்புறம் இந்த இதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே முட்டை வந்து அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதுலேயும் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இதுலேயும் நம்ம காரம் உப்பு எல்லாமே சேர்த்துருக்குறோம். இதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நல்லா கோட்டாயிருச்சு பாருங்களேன். காமிக்கிறதுக்காக தான் கிட்ட காமிக்கிறேன். மறுபடியும் இந்த பிரெட் நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ரஸ்க் பிரெட்னே வருது, ரஸ்க் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இதில் இந்த மாதிரி பரட்டிக்கோங்க. இது வந்து சின்ன பேக்கெட்டே அவைலபிளாக இருக்குது கடையில், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும், ட்ரையாக எதுவுமே சேர்க்காமல். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்களேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே இந்த காரம்லாம் வந்து சூப்பராக மேட்ச் ஆகும். நான் எல்லா பீஸையுமே வந்து பாருங்களேன் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சு இதை அப்படியே பொரிச்செடுக்க போகிறோம். இது வந்து பிரிஞ்சு வந்துருமா அப்படின்லாம் பிரிஞ்சுலாம் வராது. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு லேயர்லையுமே வந்து அந்த லிக்யூடு மாதிரி சேர்த்துட்டு தான் நம்ம அடுத்தடுத்து சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து கோட்டாயிக்கிறோம். இதுக்கு எண்ணெய் அப்படின்றது அதிகமாக தேவைப்படுது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு ஷேலோ ஃப்ரை மாதிரி நம்ம அப்படியே திருப்பி திருப்பி விட்டு பண்ண போகிறோம். கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பரட்டி பரட்டி விட்டுக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிட வேண்டாம். வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலேயே சீக்கிரமாகவே வேகும். ஸோ என்ன சேர்த்துருக்கிறதுனால உள்ளே வேகாது அப்படின்ற மாதிரி பயம் தேவையில்லை, நல்லா வெந்துடும். நீங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி உருளைக்கிழங்குல வந்து நம்ம டிஷ் செஞ்சு தராமல் இந்த மாதிரி இதுலேயும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வாழைக்காய் மட்டும் ஒதுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பரட்டி பரட்டி விட்டுட்டு எல்லா சைடுமே வெந்ததுமே எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கிட்ஸுக்குமே ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.